டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அடுத்து ரெட் ஷர்ட் ரிவியூவில் என்ன சீரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா. இந்த ரோஜாவில் வந்து லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வைர நெக்லஸ் இருக்குல்ல, டைமண்ட் நெக்லஸ், அது வந்து திருட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் வந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைர நெக்லஸ் தான் அவங்க மொத்தம் காணாமல் போயிடும் பார்ட்டி ரூம்லேருந்து. அதை யாரை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த எபிசோட் அடுத்தடுத்து மூவ் ஆகுது. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனால், ரோஜாவும் அர்ஜுனோட அம்மாவும் எடுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க வந்து பாட்டி வந்து நல்லா தூக்கம் பத்திரப்பட்டு தூங்கிட்டு இருக்க டைமில் ரூமில் போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஜுவல் பாக்ஸும் இருக்காது, ஜுவல்லும் இருக்காது, அதனால ஷாக் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க வந்துடுவாங்க. இவங்க அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் யசோதாவும் பாலாவும் இங்கேருந்து போயிடுவாங்க. போய் பார்த்தா அப்பையும் அந்த ரூமில் வந்து டைமண்ட் நெக்லஸ் இருக்காது, பட் அணு போய் எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன, அணு தூக்க மாத்திரப்பட்டு நல்லா தூங்கிடுவாங்க. ஆக மொத்தம் அந்த இடத்துல டைமண்ட் நெக்லஸ் இல்லை, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கல. ஆக மொத்தம் வேறு யாரும் எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எபிசோடு இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, அணு போயிட்டு டைமண்ட் நெக்லஸ் எடுத்து வர சொல்கிறாங்க. அணு இங்கேருந்து போய் டைமண்ட் நெக்லஸ் எடுக்க போகும்போது அந்த இடத்துல டைமண்ட் நெக்லஸ் இல்லை. ஆக மொத்தம் கடுப்பாகிற பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, குருட்டாம் போக்கில் யார் மேலேயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லிடுறாங்க. ரோஜா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதனால் கோவப்படுற அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, என் ஒய்ஃப் மேலே திருட்டு பழி விழுந்துருச்சு, இதனால் இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணுறேன்னுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, அப்புறம் போலீஸ் இருக்காங்க, நான் போலீஸ் வர சொல்கிறேன்னு சொல்லி போலீஸ் வர சொல்லிடுவாங்க. போலீஸுங்கன்னா யார் வரான்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சந்திரகாந்த் ஐபிஎஸ்ஸாக ஐஏஎஸ் அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு சந்திரகாந்தை தேடிகிட்டே இருப்பாங்க. தேடும்போது என்னென்னா, முதல்ல வந்து ரோஜா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ட்ரீம் வந்துடும். என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாவோட அத்தையும் ரோஜாவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியே ஒரு ட்ரீம் ஆகிடும். அதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க உண்மை தான், நாங்கள் ரூமுக்கு வந்தது உண்மை தான், பட் நாங்கள் நெக்லஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களை முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மை வந்துடும் சொல்லி இவங்க ஜெயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி ஒரு சீனோட ட்ரீம் வரும். ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறோமான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பயம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்க, சந்திரகாந்தம் அங்கேருந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பாட்டிக்கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு. டைமண்ட் நெக்லஸ் வச்சிருந்தோம் 30 லட்சம் ரூபா, அதோட மதிப்பு அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. யார் மேலே டவுட்டாக இருக்குன்னு கேட்கும்போது, எனக்கு ரோஜா மேலே டவுட்டு இருக்குன்னு. உடனே இந்த அம்மாவை போயிட்டு ரோஜா கிட்ட என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹராஸ்மெண்ட்டாக நடந்துவாங்க. உடனே அர்ஜுன் சொல்லுவார், நீங்கள் தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் நிறையா தலையிட்டு இருக்கீங்க சந்திரகாந்தா, உங்களுக்கு வந்து ரோஜா திருடி அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் எதுவும் எவிடன்ஸ் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்றாங்க. அவ்வளோதானே, எவிடன்ஸ் இல்லாமல் தானே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வா ரூம் போய் சர்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே ரூம் போயிடுறாங்க. ஃபேமிலியே ஒட்டு மொத்தமாக ரோஜா ரூம் போயிடுது. போயிட்டு இங்கே சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து டைமண்ட் நெக்லஸ் கிடைக்கல. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதான் முகத்தை பிடிச்சி அமுக்கிறது, அப்புறம் அவங்களை அடிக்க போகிறது, இது மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு. உடனே அர்ஜுன் வந்து சொல்கிறாரு, இது ஒரு அக்கியஸ்டே இல்லை, சந்தேகம் இருக்க நபர் உங்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கே தவிர அவங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படின்றாங்க. நான் என்ன இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப இதாக நடந்துக்கிட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதுவும் நடந்துக்கல அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க, நான் இந்த பொண்ணுக்கிட்டே இவ்வளோ ஒரு ஹராஸ்மெண்ட்டாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன எவிடன்ஸ் தானே, அங்கே பாருங்கள் ரூம்குள்ளே சிசிடிவி கேமரா காட்டுறாரு நம்ம அர்ஜுன். ஏன் ரூம்குள்ளே சிசிடிவி கேமரா செட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தோணலாம், இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு வச்சுங்களேன். இதை பார்க்குற சந்திரகாந்தம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, சரி உன் எவிடன்ஸோட பிடிக்கிறேன்னு சொல்லி கீழே வந்துடுவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ளேயே போய் சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அர்ஜுன் வந்து நிறைய விஷயம் லாவெல்லாம் பேசுவார், என் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட் வேணும், சர்ச் வாரண்ட் வேணும்னு சர்ச் வாரண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாட்டி அப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ளே எப்படிமா நீ சர்ச் வாரண்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன் ரோஜா ரூமுக்கு அப்படிங்கிறால மிகப்பெரிய ஒரு டவுட்டான விஷயம் தான் வச்சுங்களேன். இப்படியான விஷயம் போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், சரி முதல்ல பாட்டி ரூமை போய் தேடுவோம் சொல்லி பாட்டி ரூம் போவாங்க. பாட்டி ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமிக்கி கிடக்கும். அந்த ஜிமிக்கி யாரோடதுன்னா நம்ம அணுவோடது. அணுவோட காதலும் ஜிமிக்கி காலும் வந்துருக்கும். அப்புறம் கேட்பாங்க, சரி இந்த ஜிமிக்கி இங்கே எப்படி வந்தது, யாரோட ஜிமிக்கி அப்படின்னு கேட்கும்போது அணுவோட ஜிமிக்கின்னு சொல்லி அவங்க மாட்டிப்பாங்க. சரி உனக்கு இந்த இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது, சரி வா உன் ரூமில் போய் சர்ச் பண்ணுவோம், இங்கே இருந்தால் தான் வந்து உங்கள் அர்ஜுன் மாமா எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சிருப்பார்ல, வா உன் ரூம் போவோம்னு சொல்லிட்டு ரூம் போயிடுவாங்க. ரூமில் போயிட்டு, என் பட்டுக்குட்டியில் அணு, என் செல்ல குட்டியில் அணு சொல்கிறே அப்படின்னுவாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சந்திரகாந்தா அர்ஜுன் கிட்டே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டாதானே தவிர, பாருங்கள் நான் எவ்வளோ பணி வச்சிடலாம், அப்பு குட்டி புச்சு குட்டி தானே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் எதுவும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எனக்கு என் ஒய்ஃப்ட்ட மட்டும் தான் நீ அப்படி நடந்து கூடான்றாரு. இதனால் அணு ரூமில் போய் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அணு எவ்வளோ கதறிக்கிட்டே இருக்காங்க, நீ எவ்வளோ கதறனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. கடைசியில் பார்த்தா கபோர்டில் வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து இருக்குங்க. உடனே போலீஸும் சொல்லிடுறாங்க, இந்த பாருங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி. இதனால் சந்திரகாந்த் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் ஜிமிக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அதுவும் தெரியாதுன்ற, இந்த டைமண்ட் நெக்லஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அதுவும் தெரியாதுன்ற அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. ஆக மொத்தம் அணு ரூமில் இப்படி இருக்குன்னு சொல்லி ஷாக் ஆகிடுவாங்க. பாலாவுக்கும் யசோதாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடும். என்ன அப்படின்னா, இப்போ தானே தூங்கிட்டு இருந்தா, நம்மளை வர சொல்லிட்டு அவள் தூங்கிட்டா, ஆனால் எப்படி இதை எடுத்துகிட்டு போனா, நம்ம வரும்போது கூட இது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாம் வந்து ஹாலுக்கு வந்துடுறோம். ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடுது, யாருமே வந்து பேச மாட்டாங்க அணுகிட்ட. எல்லாம் மூஞ்சை திருப்பி நின்றுட்டே இருப்பாங்க. நின்றுட்டே இருக்கும்போது நம்ம அணு வந்து கெஞ்சிட்டே இருப்பாங்க, அர்ஜுன் மாமா அர்ஜுன் மாமா என்னை காப்பாற்றுங்க மாமா, அந்த பிரச்சனை இருந்து அப்படின்னு. என்னால் காப்பாற்ற முடியாது,
நேர்மை தவறாத அதிகாரி தான் சந்திரகாந்தா. அவங்க வந்து விசாரணை நடக்கும்போது நான் குறுக்க நின்னே அப்படின்னா ஒரு அரசு அலுவலர் அவங்களோட பணியை செய்ய விடாமல் தடுத்ததுக்கு எனக்கு வந்து என்ன செக்ஷனில் தண்டனை கொடுக்கணும் அதை கொடுத்துருவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜெயிலுக்கு போயிட்டு திருட்டு கேஸில் மாட்டிக்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நீ ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம அதை சாப்பிட வரும்போது நான் ஜாமீன் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கூலாக சொல்லிடுறாரு. இப்படியே இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் போயிட்டு அவங்க அத்தைகிட்டே மாமா கிட்டே கெஞ்சுறாங்க. உடனே அவங்க அத்தை வந்து எனக்கு தெரியாம நீ விட்டுருமா அப்படின்றாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏமா மருமகளே உன் மகன்கிட்ட சொல்லி நீ எடுக்க ஜாமீன் எடுக்க சொல்லு அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்லி அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, இந்த விஷயத்துக்காக என் மகன்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டால் மட்டும்தான் அம்மா பேசுகிறான், என்னை அவன் கேவலமாக எடுத்துப்பான். இன்னொரு விஷயம், உங்கள் புள்ள தான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நீ அர்ஜுன்கிட்ட பேசக்கூடாதுன்னு, கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன், அதனால் வந்து நான் அர்ஜுன்கிட்ட பேச மாட்டேன், இது வந்து உங்கள் என் வீட்டுக்காரோட உத்தரவுனு சொல்லி அவங்க சொல்லிவிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும், எல்லாம் கை விட்டுருவாங்க, பாட்டியும் பேச வந்துடுவாங்க, சுமதியமாக வாய முடியும். இப்படியே பேசிட்டே போகும் அர்ஜுன் சொல்லிவிடுவாங்க, இந்த பாரு தேவையில்லாதான் பண்ணாது, என்னால் ஜாமீன்லாம் எடுக்க முடியாதுன்றாங்க. உடனே சந்திரகாந்தம் வா ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்படியான விஷயங்கள் போயிட்டே இருக்கும், அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதாப் சொல்வார், இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் வந்து ஃபேமிலியில் பேசி தீர்த்துக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. இல்லை இது மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, இதை போய் விசாரிக்கல அப்படின்னா நான் போய் கேஸ் போடுவேன், என் ஒய்ஃப் மேலே திருட்டு பழி சுமத்துனதுக்கு, பாட்டி தேவையெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு, அதை வந்து ஆக்ஷன் எடுத்ததுக்குன்னு சொல்லி சந்திரகாந்தா மேலே நான் மான நஷ்டம் வழக்கு போடுவேன் அப்படின்றாங்க. இதனால் சந்திரகாந்தா வேறு வழியெல்லாம் அனு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் பாட்டி எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுமே சந்திரகாந்தா மனசு இறங்கவே இல்லை. இதனால் அர்ஜுன் வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் வைக்கிறார், என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டுத்தனம் பண்ணவோ இடுப்பில் இனிமேல் இந்த வீட்டு சாவி கொடுத்து இருக்கக்கூடாது, அது ரோஜா கிட்ட கூட நான் உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து சாவி கொத்து எடுத்துகிட்டு வந்து ரோஜா கிட்ட கொடுக்குறாங்க. ரோஜா என்ன பண்ணுறாங்க, ஐயோயோ எனக்கும் சாவி கொத்தை வாங்கிக்கிற ஆசை தான், எனக்கு வேணாம், இது ரொம்ப பாரம், இது ரொம்ப கடமை, இதில் நிறையா இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போன்றாங்க. இல்லை இல்லை ரோஜா, இது உனக்கு மட்டும் தான் செட் ஆகும், நீ வச்சுக்க நீ வச்சுக்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இல்லை வேணாம் வேணாம் நீ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரோஜா ரோஜா ப்ளீஸ் ரோஜா, நீ எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் பணம் தப்பிக்க முடியும், நான் திருடி ஆகிடுவேன் இல்லாட்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. நான் இன்னொரு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன சத்தியம் கேட்கும்போது, அதாவது என் இடுப்புலேருந்து போன சாவி கொத்தா என் கையில் வாங்கி திரும்ப மாட்ட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், வேணா நீ வேணா மாட்டி விடுன்னு சொல்கிறாங்க. உடனே நான் தானே மாட்டி விடுவோம், இடுப்புலானே மாட்டி விடும், இந்த மாட்டேன் பாருன்னு சொல்லி சாவி கொத்தை எடுத்து மாட்டி விட்றாங்க. இப்படியே வந்து அந்த இடத்துல ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆகிற அர்ஜுன் ரோஜா அப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அணு வந்து திருட்டு பட்டம் வாங்கிறாங்கல்ல, வாங்கினதுக்கப்புறம் அர்ஜுனும் எல்லாம் சேர்ந்து கம்பல்சரியாக பேசி சந்திரகாந்தா கிட்ட ஒரு முடிவு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், இதை நாங்கள் முடிச்சு விடுறோம், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வந்து யார் குற்றவாளியும் நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. உடனே சந்திரகாந்தா கோவப்பட்டு, இனிமேல் என் டைம் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இனிமேல் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சந்திரகாந்தா பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு போயிடுவாங்க. இவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க, அதாவது அவங்க அத்தை மாமா பிரதாப்பும் அவங்க ஒய்ஃபும் அர்ஜுனோட அம்மா அப்பாவும் இவங்க ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலாவும் யசோதாவும் மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாட்டியை வந்து கோச்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல் நெக்லஸ் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஜா அர்ஜுன் வா ஒய்ஃபி போவோம் நீ தான் எப்பயுமே கெத்துன்னு சொல்லிட்டு அவங்களும் மாடி போயிடுவாங்க. அதுக்கடுத்து எல்லாம் நின்று இருக்கும், அங்கேருந்து அஸ்வின் வருவார், அஸ்வின் கிட்ட வந்து அனு சொல்லுவாங்க, நீ என்னை நம்பலை இல்லை மாமா அப்படின்னு. உடனே அஸ்வின் பொறுமையாக இருந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாரு, எப்போ பார்த்தாலும் சந்திரகாந்தா ஃபோன் பண்ணுறேன், சந்திரகாந்தா ஃபோன் பண்ணி பா சொல்லுவார்ல, இப்போ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு அவரும் போயிடுவார். ஆகும்போது திருட்டு பள்ளி அனுமையில் விழுந்துருது. இப்படியே திருட்டு பள்ளி விழுகும்போது எல்லாம் கலைஞ்சு போயிடறாங்க, யாருமே பேசாமல் பாலா யசோதாவை தவிர, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியும் அனு நல்லா தூங்கிட்டானு. இப்படியே போயிட்டு அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு மொட்டை மாலில் வந்து அத்தை துணி துவச்சிட்ருப்பாங்க, துணி துவச்சி காய் போட்டே இருக்கும்போது இங்கே ரோஜாவும் போயிடுவாங்க. ரோஜா போயிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதாவது அலர்ட்மெண்ட் கொடுத்துட்டு பேசினேன், நீ பாட்டு இப்படி பேசிட்டே இருக்கும்போது யார் வந்தால் என்ன பண்ணுறதுன்றாங்க, அதெல்லாம் படியேறி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அர்ஜுன் வந்துருவாங்க. அந்த அர்ஜுன் வந்து அர்ஜுனோட அம்மா மட்டும் பார்த்துருவாங்க, அர்ஜுன் வந்தது பார்த்துட்டு அடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் திருடலை, நம்ம போன பிளானும் டுபாகூர் ஆகிடுச்சு, அப்புறம் யார் திருடி வச்சிருப்பாங்க, ஏய் அர்ஜுன் வந்துட்டா அர்ஜுன் வந்துட்டான், அர்ஜுன் சார் அவர் கீழே இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரெல்லாம் எடுக்க மாட்டார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, நம்ம எடுத்து வந்துருந்தா அவர் நம்ம வேலை பேசவும் மாட்டார், ஏன்னா அவர் திருட்டே அப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அர்ஜுன் வந்து சாயம் வெளுத்து போச்சுன்றாங்க, சாயம் வெளுத்து போச்சு அது பழைய புடவை இல்லை அப்படின்னு இருக்குன்றாங்க, பழைய புடவை இல்லை உங்களோட சாயம் வெளுத்து போச்சுன்றாங்க, என்னோட சாயம் வெளுத்து போச்சா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் வந்து நகை திருட போனீங்க அப்படின்றாங்க. நகை திருட போனதெல்லாம் உண்மை தான், பட் நான் திருடலாம் பண்ணுறாங்க, நீங்கள் திருடலாம் என்ன பண்ணுறது, அதான் ஆல்ரெடி ஒருத்தன் சுட்டுட்டானே அப்படின்றாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் சுட்டுட்டான் யார் அப்படின்னு கேட்கும்போது, அது நான் தான் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆல்ரெடி அந்த நகை நான் சுட்டு அதை அனுரூமில் வச்சது நான் தான், எல்லாமே அடியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சீனத்தோட முடிஞ்சிடுது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த ப்ரொமோவில் ரோஜாவும் அவங்க அத்தையும் பேசிக்கிறத அனு பார்த்துக்கிட்டு அவங்க அத்தைகிட்ட போய் மிரட்டுறதும், அவங்க அத்தை அது கோவப்பட்டு அனுவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுமோ ஒரு ப்ரொமோ போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் அடுத்த எபிசோடில் ரோஜாவும் அவங்க அத்தையும் பேசிக்கிறாங்க. ரோஜா அர்ஜுன் அவங்க அத்தை மூணு பேரும் டீம் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அனு அது அடுத்து எதுவும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா, இந்த இடத்துல கோவப்படுற அவனு என்ன பண்ணுறான்னா ஹெல்ப் வந்து சாக்சி மூலமாக கேட்குறாங்களா. ஆக மொத்தம் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வெடிக்கும். இதனால் கோவப்படுற பாட்டி அஸ்வின் ஒன்று கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்களா வர வர எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.